நமசிவாய. முகவசியம் ஏற்படுவதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு குயிக்காக பார்த்துடலாம். அதற்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் மந்த்லேருந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இந்த அழகு நம்மளை வந்து அழகுபடுத்திக் கொள்வதற்கு, ஏதாவது பியூட்டி பார்லர் அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா லேடிஸு, ஜீவன் ஜென்ஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹேர் கலரிங்க்கு இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்கள் போவார்கள். அதற்கு ஜோதிட ரீதியாக ஒரு பஞ்சாங்கம் மூலமாக வந்து எந்த நாளில் போனால் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகரித்து இருக்கும், நீண்ட நாள் இருக்கும் அப்படின்னு. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹேர் கலரிங்கே போகிறீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டேயில் இப்போ வந்து ஹேர் கட்டுக்கெல்லாம் ஒரு டேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு ஹேர் கலரிங்க்கு இந்த டேயில் போனீங்கன்னா, அது வந்து மேபி நீங்கள் ஒரு 1500 rupees கொடுத்து ஹேர் கலரிங் பண்ணுறீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 நாள் நிற்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 5 days 6 days ஜாஸ்தியாக நிற்கும். அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதனால் உங்கள் உடலுக்கு எதுவும் தீங்கு ஏற்படாது இந்த நாளில் செய்யும்போது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. ப்ரொவைடட் நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாகவும் பார்க்கணும், அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது, அது கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இந்த மாதிரியான அழகு படுத்திக் கொள்வதற்கு, அழகு வீட்டிலேயே கூட அவங்க ஏதாவது ஒரு நேச்சுரலாக ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தாங்கன்னா, இந்த மாதிரியான நாளில் எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஸ்கின் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்ல ஒரு அந்த அழகு மேம்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதற்கு முன்னால் நம்ம வந்து இந்த முகவசியம் வசியம் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். முக்கியமான இன்னொரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று கூர்ம ஜெயந்தி, அந்த கூர்ம ஜெயந்திக்காக வந்து பார்த்தோம்னா கூர்ம ஹோமம் இருக்கிறது நம்மளுடைய சென்டரில். இதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா சனிக்குண்டான ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும் இந்த கூர்ம ஹோமம்ங்கிறது. அதையும் தவிர வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு மகர ராசிக்காரர்களாக இருக்கட்டும், தனுசு ராசிக்காரர்களாக இருக்கட்டும், ஈவன் விருச்சிக ராசிக்காரர்கள் கூட சொல்லலாம், மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கும்பராசிக்காரர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது வந்து விருச்சிக ராசிக்கு எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் ஸ்டில் விருச்சிக ராசிக்கு வந்து எப்பவுமே வந்து சாட்டனோட ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் செய்து கொள்வது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 4 ராசினர், அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாருமே வந்து சனி திசை சனி புத்தி நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஹோமத்தில் ஹோமம் அந்த நாளில் வந்து நம்ம வீட்லேயும் ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கண்டிப்பான முறையில் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஹோமத்தில் கலந்து கொள்ள இஷ்டம் இருப்பவர்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம். ஸோ இது இந்த சங்கல்பம் வந்து மேக்ஸிமம் சண்டே மண்டே வரைக்கும் நீட்டிப்போமான்றது தெரியலை, அதனால் வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் 4 நபர்களுக்கு சங்கல்பம் செய்து கொள்ளலாம். சங்கல்பம் செய்வதற்கு கட்டணம் உண்டு, பிரசாதம் வந்து போஸ்டில் அனுப்பி வைக்கப்படும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த முகவசியம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, இந்த முகவசியம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சந்தனம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பியூராக இருக்கணும், அப்போ தான் பலன் தரும். ஸோ பியூராக இருக்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மஞ்சள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா கடையிலையும் வாங்காமல் மஞ்சள் மட்டும் விற்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி கடையில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பான முறையில் அவங்கக்கிட்ட பியூராக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பழைய கடையாக தேடிப்போங்க, ஸோ அந்த மாதிரியான கடைகளில் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து சந்தனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய கடையாக தேடிப்போங்க, ஏன்னா சந்தனம் அந்த மாதிரி ஹோல்சேலில் விற்கக்கூடிய ஒரு விலையில் இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு விலை உள்ள சமாச்சாரம். அதனால் உங்களுக்கு வந்து பெரிய கடைகளாக தேடி போயிட்டு ஒரிஜினல் சந்தனம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சின்ன டப்பா கூட வாங்கிக்கலாம் போதும். நீங்கள் வந்து இது வந்து ஒரு 90 days வரைக்கும் உங்களுக்கு வர மாதிரியான ஒரு விஷயமாக இதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சின்ன டப்பா வாங்கினாலே அது 90 days வரும். ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே அந்த 90 days அப்புறம் அது தேவைப்படாமல் கூட போகும். முகவசீகரம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தரை பார்த்தோன்னே க்ளோயிங் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, க்ளோயிங் ஃபேஸு பார்த்தோன்னே திரும்ப திரும்ப அவங்கள பார்க்கணும், அவங்களோட ஃபேஸை பார்க்கணும், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கணும், எந்த ஒரு வேண்டாத எண்ணத்துலையும் இல்லை, எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் கிடையாது, ஆனாலும் அவங்க ஒருத்தங்களோட முகத்தை பார்க்கணும்னு தோணும். அவங்க வந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து வயதானவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேஜஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார், எவ்வளோ ஒரு வசீகரமான முகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் என்ற முறையை தான் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய நீங்கள் வந்து செய்ய வேண்டியது, இந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். தினசரி இதுக்காக ஒரு 1/2 hour நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பர்டிகுலராக இதை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். பிரம்ம முகூர்த்த நேரம் விட்டுட்டிங்கன்னா மார்னிங் வந்து 6:50 7:30 செஞ்சீங்கன்னா அதிகப்படியான பலன் தரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், 6:50 காலை தினசரி, இது வந்து இந்தியன் டைம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அதர் கண்ட்ரிஸோட டைம் இப்போ இருக்கிற நண்பர்கள் வந்து இப்போ எந்த டைமில் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக பார்த்தீர்கள் என்றால், சன்ரைஸ்லேருந்து 45 மினிட்ஸ் கழித்து வர அடுத்த 45 மினிட்ஸில் செய்யுங்க, அதிகப்படியான பலன் கிடைக்கும் கண்டிப்பான முறையில். ரொம்ப சூட்சமான முறை இது. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 2 மஞ்சளையும் சந்தனத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் வச்சுருக்கீங்களே, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1 or 8 times daily சொல்லணும். இதை நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு
குறைஞ்சது வந்து ஒரு 15 டேஸாவது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப அதிகப்படியான பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா ஒரு நாளைக்கு 1000 தடவை உங்களால் சொல்ல முடியும்னு பாருங்கள். ரொம்ப சின்ன மந்திரம் இது. 1000 தடவை சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு வாரத்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து தனியாக ஒரு பிளேட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய மோதிர விரலும் உங்களுடைய கட்டை விரலும் எடுக்க வேண்டும். கட்டை விரலையும் வந்து ஒரு பிஞ்ச் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம், ஓம் கிரினி சூர்யாய நமஹ, ஓம் கிரினி சூர்யாய நமஹ. இந்த மந்திரத்தை, இதுக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண் பெண்கள் இருவருக்குமே 30 டேஸ் செய்யலாம். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ 30 டேஸ். இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த மந்திரம் சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற பிளேட்லேயோ இல்லை பக்கத்தில் வேறு ஏதாவது டப்பா வச்சுருந்தீங்க அந்த டப்பாலேயோ போட்டுருங்க. ஓம் கிரினி சூர்யாய நமஹ, ஓம் கிரினி சூர்யாய நமஹனு 1008 டைம்ஸ் உங்களால் சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு 1008 சொல்ல முடியுது, நாளைக்கு 108 தான் சொல்ல முடியுதுனாலும் பரவாயில்ல. அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது. இது செய்யும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலும் வந்து மேம்படும், உங்களோட உடம்புல இருக்கிற சக்ராஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வீரிய சக்தி, அதாவது குதிரை பலம் யானை பலம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு பலம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதாவது ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறவங்கலாம் வந்து பயங்கரமான எனர்ஜியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிற அளவுக்கு இந்த ஒரு விஷயம் வரும். ஆனால் நான் அந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து சொல்லாமல் நான் இப்போ இந்த ஒரு முகவசீகரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து இந்த டைட்டில் போட்டிருக்கேன். பட் அதோடைய மெயின் எஃபெக்ட் வந்து இந்த ஒரு எஃபெக்ட்டும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை செய்ய செய்ய உணர்வீர்கள். ஸோ அது மாதிரியான விஷயமாக 1000 தடவை நீங்கள் எடுத்து போடுறீங்க, அல்லது 108 டைம்ஸ் போடுறீங்கன்னா போட்டுட்டு அந்த டப்பாவை தனியாக வச்சுருங்க. 10 டேஸ் கழிச்சு அந்த தனியாக வச்சிருக்கிற டப்பாலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே முல்தானி மட்டி இதெல்லாம் தடவுவாங்க இல்லையா, அது மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஊறிட்டு நல்லா காஞ்ச உடனே, 1/2 hour இல்லை காயணும், நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது வந்து பிரேக் ஆகிற மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கழுவி விட்டுறலாம். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம் தான் இது. எந்த டைமில் வேணால் செய்யலாம், அந்த கழுவி விடுறது மாதிரி விஷயம்லாம் எதுவுமே செய்யலாம். வேறு எப்பவும் உங்களுக்கு வந்து அந்த மந்திரம் தேவை கிடையாது. இந்த டைமில் நீங்கள் செய்கிறது வந்து 108க்கு மேலே எவ்வளோ செஞ்சாலுமே அதிகப்படியான பலன் தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு 500லாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 week 10 டேஸ் கழிச்சு கூட அந்த ஒரு தனி டப்பாவை எடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் வச்சிருக்கிற அந்த சின்ன சின்ன டப்பாவில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் வந்து இன்னொரு டப்பாவில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இதை வந்து ஒரு 30 டேஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 30 டேஸ் செய்கிறீங்க, சைமல்டேனியஸாக ஒரு 10 டேஸ் கழிச்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்கள் உடம்பில் எந்த அளவுக்கு எனர்ஜி டெவலப் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அது வந்து முக்கியமான விஷயம், அது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து கண்ணாப்பின்னு வரும். இரண்டாவது விஷயம் வந்து இந்த 10 நாள் கழிச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்களா, அப்போ வந்து நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் வாழ்நாள் முழுதும் செய்து வாருங்கள். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, தாராளமாக செய்யலாம், ரொம்ப நல்லது. அரசு ரீதியான அனுகூலங்கள், அரசு ரீதியான வேலை, சனி ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கிறது, இந்த மாதிரியான ஏகப்பட்ட பாசிட்டிவ் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது இந்த மந்திரத்திற்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு எந்த நாளில் நம்ம வந்து இந்த ஒரு அழகு ரீதியான விஷயங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 3, 4, 5, 31 ஜூலை 31 தேதி இந்த 4 நாள்லையுமே தாராளமான முறையில் செய்யலாம். அதிகப்படியான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஒரு புது ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் இஷ்யூஸ்னு இல்லை, உங்களுக்கு வந்து அழகுபடுத்தி கொள்வதற்கு எந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் தாராளமாக செய்யலாம். மெடிக்கலி ரிலேட்டட் ஏதாவது ஒரு விஷயம், இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு அழகுபடுத்தி கொள்வது அப்படின்றது மெடிக்கலி ஏதாவது ஒரு ரிலேட்டடான விஷயம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து காஸ்மெட்டிக்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தாராளமாக செய்யலாம். நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க, காஸ்மெட்டிக் மெடிக்கலாக வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுங்கிறத விட காஸ்மெட்டிக்கில் தான் இது வந்து அதிகப்படியான பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது நீங்கள் ஏதாவது பியூட்டி பார்லர் போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டிலே செய்கிறதாலும் அதிகப்படியான பலன் கிடைக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த ஒரு விஷயமுமே இந்த ஒரு 3, 4 நாட்கள்லையும் எந்த ஒரு டைமிங்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. தாராளமாக அந்த 4 நாள்லையும் நீங்கள் ஃபுல்லாக முழு நாள்லையுமே நீங்கள் வந்து எப்போ ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து செய்து வரலாம். நம சிவாய்.